ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முறைகேடு நடந்ததாக இபிஎஸ்இன் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் முத்துசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்தநாள் நிறைவு விழாவையொட்டி திண்டலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பொறுத்தவரை யார் வந்தாலும் பரவாயில்லை, திமுக வரக்கூடாது என்ற எண்ணத்தில் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்தார். அமைச்சர்கள் வந்து அவங்க ஒன்றும் பெரிய வானத்திலிருந்து குதிக்கல, நாங்கள் கட்சிக்குள்ளேருந்து தான் மேலே வந்திருக்கோம். அதனால் ஒரு கட்சிக்காரனாக தான் போய் வேலை செய்கிறோம், அமைச்சராக போய் செய்கிறோம். அதை ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து செஞ்சால் நீங்கள் சொல்லலாம், இந்த கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினர், அந்த உறுப்பினர் தான் அமைச்சர். அப்போ நீங்கள் அமைச்சர் அல்லாத எத்தனையோ கட்சிக்காரர் வந்து செஞ்சாங்க, அவங்கள பற்றி நீங்கள் இப்போ கேட்குறதே இல்லை. அவங்களுக்கு வந்து யாராக வந்தாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வந்து ஒரு நல்ல வெற்றியை பெறும். அதற்கு காரணம் எங்களுக்கு இருக்கிற திமிரில் நாங்கள் பேசலை, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய உணர்வை நாங்கள் மனசில் வச்சுட்டு பேசுகிறோம்.